அஸ்ஸலாமு அலைக்கும், இது உங்கள் அயாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம கிச்சனில் இன்றைக்கி முட்டை பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, எங்கள் வீட்டு சமையல் நீங்களும் ஒரு பார்வை பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 8 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். சிறிதளவு தண்ணி சேர்த்து முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 6 முட்டை சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா கிளந்து விட்ட பிறகு கொத்தமல்லி தூவிட்டு கிளந்து விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கிளந்து வச்ச முட்டை மசாலாலாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளந்து விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். விடாமல் 5 நிமிஷம் நல்லா கிளந்துட்டே இருங்க. இப்போ நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் நல்லா கிளந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ முட்டை பொடிமாஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை பொடிமாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ கூட சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.